ஊடகங்களால் மறைக்கப்படும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்திக் கொள்ளவும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் யஹுவான்கள் அடிபட்டு கொண்டிருக்கின்றார்கள். நமது முதல் கிப்லா உடைபட்டு கொண்டிருக்கின்றன. ஆம், பலஸ்தீனில் இருக்கக்கூடிய நம் மக்கள் இந்த ரமலானில் ஏதோ இந்த முறையாவது நல்ல ஒரு நிம்மதியான ரமலானை கொண்டாடுவார்கள் என்று நாம் நினைத்து கொண்டிருந்தோம். ஆனால் அதற்கு மாற்றமாக இரண்டு தினங்களுக்கு முன்பாக அமைதியாக இரவு தொழுகையில் ஈடுபட்டு கொண்டிருந்த பலஸ்தீன முஸ்லீம் மக்கள் மீது இஸ்ரேலிய படை தாக்குதல் நடத்தியுள்ளது. கையெறி குண்டுகளை வீசி அவர்கள் தொழுகையில் ஈடுபடாமல் தடுத்துள்ளது. அந்த தொழுகையின் நிலையில் கூட பல நபர்கள் தங்களது தொழுகையை விடாமல் அந்த தொழுகையின் நிலையோடே ஈமானுடைய உறுதியோடு இருக்கின்றார்கள். ஈமானுடைய உறுதிக்கு அவர்களே சாட்சி. இத்தகைய நிலையில் நேற்றைய முன்தினம் நடந்த அந்த நிகழ்வு என்பது உலகளவில் பேசப்பட்டது, கண்டனங்கள் தெரிவிக்கப்பட்டன. அந்த சமயத்தில் என்னென்ன நடந்தது என்று சரியாக தெரிய வராத நிலையில் இன்று பல புகைப்படங்களும் வீடியோக்களும் வந்து கொண்டிருக்கின்றன. நம் சகோதரி இஸ்ரேலிய படையால் அடிக்கப்பட்டு முகத்தில் இரத்த காயத்தோடு கொண்டு செல்லப்படுகிறார். அதிகமான பெண்கள் தாக்கப்பட்டுள்ளார்கள். இஸ்ரேல் என்பது நிச்சயமாக யூத இனம் என்பது கோலை இனம் என்பதை இவ்வாறே காட்டுகின்றார்கள். பெண்கள் மீது சரமாரியான தாக்குதல்களை நடத்தியுள்ளார்கள். போன வருடம் அமெரிக்க நிறவெறி கொண்ட அந்த அமெரிக்க நாட்டில் ஜார்ஜ் ஃப்ளாய்ட் என்ற சகோதரரை ஒரு போலீஸ்கார் காலில் ஷூவில் வைத்து தனது முழங்காலால் அமுத்தி மூச்சு திணற இறக்க வைத்தார். மறக்கவில்லை, நாம் அனைவரும் நினைவில் வைத்துள்ளோம். அந்த சம்பவம் ஒவ்வொரு தினமும் பலஸ்தீனில் நடந்து கொண்டு தான் இருக்கின்றன. ஏன் உலக மக்கள் இதற்கு குரல் கொடுக்கவில்லை? அந்த பலஸ்தீன சகோதரர்கள் தொடர்ந்து இஸ்ரேலிய இராணுவத்தால் சித்திரவதை செய்யப்பட்டு கொண்டு வருகிறார்கள். இவ்வளவு இன்னல்களுக்கும் கஷ்டங்களுக்கும் மத்தியில் இந்த ரமலானில் அவர்கள் நோன்பு பிடிக்கின்றார்கள். ஒவ்வொரு ரமலானும் அவர்களுக்கு நிம்மதியாக கழிவது கிடையாது. சஹருடைய நேரையில் எங்கேயோ ஒரு பக்கம் வெடி வெடிக்கும், எங்கேயோ ஒரு பக்கம் கட்டிடங்கள் இடியும். அந்த சுச்சுவேஷனில், அந்த சூழலில் அவர்கள் சஹர் செய்வார்கள். அதே நிலையில் இஃப்தாருடைய சூழலில் வேறு ஒரு ஏற்புடையது இல்லாத ஒரு சூழல் அங்கு அமையும். இவ்வாறான பல்வேறு சூழ்நிலைகளில் அவர்கள் ரொம்ப மிகவும் கஷ்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் அவர்கள் ஈமான் குறையவில்லை. நிச்சயமாக ஈமான் குறையவும் புரியாது. ஷேக் அஹமது யாசின் அவர்கள், ஹமாஸ் இயக்கத்தை உருவாக்கிய ஷேக் அஹமது யாசின் அவர்கள் இவ்வாறு கூறுவார்கள், ஒரு காலம் வரும், மரம் பேசும், ஒவ்வொரு மரமும், ஒவ்வொரு பாறையும் பேசும், எனக்கு பின்னால் ஒரு யூதன் இருக்கின்றான், இன்ன கத்தல் நான் அவனை கொல்லுங்கள் என்று சொல்லும். அந்த காலம் நிச்சயமாக வரும். யூத இளம் இந்த உலகத்தில் இழிவுபட்டு கேவலப்படக்கூடிய ஒரு நிலை உண்டாகும் என்று ஷேக் அஹமது யாசின் சொன்னார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் யூத அழிச்சாட்டியங்களை பற்றி நிறையா கூறியுள்ளார்கள். இந்த நிலையில் அவர்களுடைய ஈமான் எந்தளவு உறுதியாக இருக்கிறது என்பதை நாம் இங்கே பார்க்கக்கூடிய சமயத்தில், நேற்றைய 27 அதாவது லைலத்துல் கத்ர் என்று கருதக்கூடிய அந்த 27 தினத்தில் நேற்று 900 அதிகமான மக்கள் அதே இடத்தில் எங்கு இஸ்ரேலிய இராணுவம் அடித்ததோ, அந்த பெண்களை துன்புறுத்தது, சகோதரர்களை அடித்ததோ, அதே இடத்தில் 900 அதிகமான மக்கள் ஒன்று கூடி தொழுதுள்ளார்கள். எந்தளவு அவர்களுடைய ஈமான் உறுதியாக இருந்தால் இத்தகைய துணிச்சலோடு அவர்கள் செயல்பட முடியும்? நம் சகோதரர்கள், அவர்களுக்காக நாம் குரல் கொடுக்க வேண்டும். ஃப்ளைட், அந்த கருப்பிட சகோதரர் இறந்த சமயத்தில் உலகம் முழுவதும் குரல் எழுப்பப்பட்டது. ஆனால் ஏனோ பலஸ்தீன மக்களுக்கு மட்டும் குரலற்றவர்களின் குரலாக நாம் தான் இருக்கின்றோம். உலகம் முழுவதும் அவர்களுக்கான குரல் என்பது மிகவும் குறைவான முறையிலே உள்ளதான். ஆக அவர்களுக்காக நாம் குரல் கொடுக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். சகோதரர்களே, அனைத்து சமுதாய மக்களும் இந்த அநீதிக்கு எதிராக போராட வேண்டும். காரணம், 1948 முன்பாக பலஸ்தீன் என்ற ஒரு நாட்டில் இஸ்ரேல் என்ற நாடே கிடையாது, உலக வரைபடத்திலே கிடையாது. அந்த நாட்டை தங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட பூமி என்று 112 நாடுகளிலிருந்து அலைந்து திரிந்து அகதிகளாக இருந்த யூதர்களை கொண்டு வந்து குடியமர்த்தினார்கள். அப்பொழுதும் அரபிகள் அவர்களுக்கான உரிமையை கொடுத்தார்கள். ஆனால் நாளடைவில் அவர்களுடைய நிலங்களை கொஞ்சம் கொஞ்சமாக விழுங்கி 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 பின்பு பலஸ்தீனில் பாதி பகுதியை முழுங்கி இஸ்ரேல் என்ற நாட்டை உருவாக்கிவிட்டார்கள். கள்ளத்தனமாக உருவாக்கப்பட்ட நாடு இஸ்ரேல். இதற்கு அமெரிக்காவும் உடந்தை. இன்று பலஸ்தீனில் வெஸ்ட் பேங்க், காசா போன்ற பகுதிகளில் முஸ்லீம் வாழ்கின்றார்கள். அதே போல ஜெருசலம், அதாவது மஸ்ஜித் அக்ஸாவை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் வாழ்கின்றார்கள். இவ்வளவுதான், அந்த மஸ்ஜித் அக்ஸாவை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் அனுதினமும்
போராடி கொண்டுதான் இருக்கின்றார்கள். மஸ்ஜித் அக்ஸாவை மீட்க வேண்டும் என்று குத்துஸ் குத்துஸ் போராளிகள் அவர்களுடைய உயிரை கொடுத்து தங்களுடைய இரத்தத்தை கொடுத்தேனும் இந்த பலஸ்தீனை மீட்போம் என்று அல்லாஹ்வின் மீது ஆணையாக, இந்த ரமலானின் மீது ஆணையாக, இந்த மஸ்ஜித் அக்ஸாவின் மீது ஆணையாக அவர்கள் உரக்க கோரிக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த அளவு அவர்களுடைய ஈமானில் உறுதி உள்ளது. அவர்களுடைய கஷ்டங்களுக்கு முன்பெல்லாம் நாம் படும் கஷ்டம் என்பது மிகவும் குறைவு. ஆக இந்த பலஸ்தீன் மக்களுக்காக நாம் குரல் கொடுக்க கடமைப்பட்டுள்ளோம். இந்த இஸ்ரேலிய இராணுவத்தை முழுமையாக ஒழிக்க வேண்டும் என்று நாம் குரல் எழுப்ப வேண்டும். பலஸ்தீனுக்கு நிச்சயமாக நீதி கிடைக்க வேண்டும். நிச்சயமாக அவர்கள் விரும்புவதெல்லாம் பலஸ்தீனுக்கு ஒரு முறையாச்சும் வந்துட்டு போங்க, இது நமக்கான இடம், நம்மளுடைய அடையாளம், நம்மளுடைய முதல் கிப்லா, இதை நாம் கைப்பற்ற வேண்டும். ஆக ஒவ்வொரு முஸ்லீமும் இங்கு ஒரு முறையேனும் வந்து இது நமக்கான அடையாளம் என்பதை உறுதி செய்து விட்டு போங்கள் என்று சொல்கிறாங்க. ஆக நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் நாம் பலஸ்தீனுக்காக குரல் கொடுப்போம். இன்றல்லாவது என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் பலஸ்தீன் நம் கைவசம் வரும். அந்த நாள் வெகு தூரம் கிடையாது, மிக சமீபத்திலே உள்ளது என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.